இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடுதல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தற்கொலை சிறுகதை. ஆசிரியர் வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி. ஆசிரியருடைய குறிப்பை பார்க்கலாம். கல்கி புகழ்பெற்ற ஒரு தமிழ் எழுத்தாளர். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1899 September 9 முதல் 1954 December 5 வரை ஆகும். இவருடைய இயற்பெயர் ரா கிருஷ்ணமூர்த்தி, நம்ம சுருக்கமாக கல்கி அப்படின்னு வந்து அவரை வந்து அழைப்பாங்க. இவர் 15 சிறுகதை தொகுதிகள், புதினங்கள், கட்டுரைகள், பயணக்கட்டுரைகள் மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களை வந்து எழுதியிருக்கிறாங்க. மிகச்சிறந்த சமூக மற்றும் வரலாற்று புதினங்களை எழுதியவர். இவர் எழுதியுள்ள பொன்னியின் செல்வன் புதினம் மிக புகழ்பெற்ற நாவலாகும். தன் படைப்புகள் மூலம் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்கும் பங்களித்திருக்கிறாங்க. இவருடைய தியாக பூமி அப்படிங்கிற புதினம் திரைப்படமாகவும் ஆக்கப்பட்டிருக்கு. இவரது அலை ஓசை என்ற புதினத்திற்கு 1956 சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. இவரது வீணை பவானி, கனையாளினுடைய கனவு, திருவளந்தூர் சிவக்கொழுந்து, கேத்தாரியின் தாயார் முதலிய சிறுகதைகள் கற்பவர்களுடைய, அதாவது படிப்பவர்களுடைய நெஞ்சை கவர்வனவனாக இந்த சிறுகதைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இந்த கொலை சிறுகதை சிறுகதையினுடைய கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கதை மாந்தர்கள் யார் யார் அப்படின்னா, ஜெகநாதன் செல்லம், ஜெகநாதனுடைய மனைவி, மகாதேவ ஐயர், ஜெகநாதனுடைய நண்பர், அடுத்து ஜெகநாதனுடைய அப்பா அந்த கதையில் வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க. தற்கொலை. ஆம், அந்த பயங்கரமான முடிவுக்கு வந்தான் ஜெகநாதன். இத்தகைய பேர் அவமானத்துக்கு பின்னர் மானமுள்ள ஓர் ஆண்மகன் எவ்வாறு உயிர் வைத்திருக்கக்கூடும்? ஜெகநாத் ஒரு பாகமேனும் தேறிருக்கக்கூடாதா? அதிலும் இது இரண்டாம் தடவை. ஜெகநாதன் இன்டர்மீடியட் பரீட்சையில் முதல் தரத்தில் தேறியவன். ஆனால் தற்போது பிஏ வகுப்பில் 2 தேர்வு எழுதியும் தோற்று விடுகின்றான். அதனால் ஏற்பட்ட அவமானத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இறுதியில் தற்கொலை செய்ய துணிந்தும் விடுகின்றான். அதாவது அவனுடைய கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா, மேல்மாடி வந்து காலி என்பதற்காக அவன் கேலி செய்த மண்டுகள் எல்லாமே தேறிவிட்டாங்க. ஆனால் அவன் மட்டும் அம்முறையும் தவறிவிட்டான் தேர்வில். இப்போ 2 அவமானம் அவமானம். அப்போ இதுக்கு தற்கொலையில இன்றி அவன் அவமானம் தீருமா அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு தற்கொலை செஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாதன் வந்து துணிந்து விடுகின்றார். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புக்கம் வந்து செல்லத்தினுடைய முகத்தில் நம்ம எவ்வாறு முழிப்பது? தன்னிடம் அளவிறந்த காதல் வைத்துள்ள அந்த பேதை இவ் அவமானத்தை வந்து எப்படி வந்து சகிச்சுக்கிறவா அப்படின்னு யோசிக்கிறார் ஜெகநாதன். பரீட்சைக்கு 4 முன்பாகவே செல்லத்தை வந்து பிறந்த வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சிடறாருன்னா அனுப்பி வச்சிடுறாரு. அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா அவ சொல்கிறா, அவளுக்கும் தனக்கும் நிகழ்ந்த விவாதம் வந்து ஜெகநாதனுக்கு வந்து நினைவுக்கு வருகின்றன. அவள் அப்போது கூறுறா, என்னை ஏன் அனுப்புனீர்கள்? நான் உங்கள் படிப்புக்கு எவ்விதத்திலாவது குறுக்கே வருகிறேனா? நான் இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு சௌகரியமாக இருக்கும். உங்கள் அறையை பெருக்கி சுத்தம் செய்து வைக்கிறேன், புத்தகங்களை அடுக்கி வைக்கிறேன், வேஷ்டி துவைத்து உலர்த்தி கொடுக்குறேன், குளிப்பதற்கு வெந்நீர் போட்டு கொடுக்குறேன். இரவில் நீங்கள் படிக்கும்போது உங்கள் படுக்கையை விரித்து விட்டே நான் சென்று படுத்துக்கொள்கின்றேன். உங்களுக்கு எவ்வளவு நேரம் மீதியாகிறது? ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டு தனி அறையில் இருந்தால் இவைகளெல்லாம் நீங்கள் தானே செய்ய வேண்டும். இவ்வளவு சௌகரியம் இருக்குமா? எனக்காக நீங்கள் அதிக நேரம் செலவிட்டதேனும் உண்டா? மாலை பொழுதில் நீங்கள் வெளியிலிருந்து வந்ததும் அரை மணி நேரம் மாடியில் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். இதை தவிர வேறு எப்போதாவது உங்கள் படிப்புக்கு குறுக்கே நான் வருகிறேனா? மேலும் உங்கள் தேக சௌக்கியத்தை என்னை போல் யார் கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா வந்து இவ்வளோ தூரம் வந்து வாதம் பண்ணுறா. ஆனால் ஜெகநாதனுடைய காதில் இது ஏறவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சென்ற வருடம் பரீட்சையில் தவறியதும் அவனுடைய நண்பர்கள் மற்றவர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான்
அதாவது திருமணமாகி திருமணமானதுக்கு அப்புறமாகத்தான் திருமணமாகி செல்லம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் என்ன செஞ்சான்னா அவன் வந்து பரீட்சையில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேலி பண்ணுறாங்க. அவங்க அந்த கேலி பண்ண பேச்சு வந்து அவங்க மனசை விட்டு அகலவே இல்லை. அந்த கேலி பேச்சு ஜெகநாதனுடைய உள்ளத்தில் அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்குது. கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து தான் பரீட்சையில் வந்து தோற்று போனதுக்கு காரணம் மனைவி தான் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவனுக்கு வந்து உண்டு பண்ணிருச்சு. அதனால் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய மனைவியை வந்து இந்த தடவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் தாய் வீட்டுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா அனுப்பிவிடுறாரு. அனுப்பின உடனே அவ்வளவு பிடிவாதமாக என்னை ஊருக்கு அனுப்பிட்டீங்களே, இப்போ பரீட்சையில் தேறிட்டிங்களா அப்படின்னு செல்லம் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்வது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேவும் புண்பட்ட மனதை இன்னும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவன் முகத்தில் நம்ம எப்படி முழிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா ஜெகநாதன் வந்து தன் கிராமத்தில் உள்ள பெற்றோர்களை வந்து நினச்சி பார்க்குறாரு. அதை நினச்சி பார்த்தாலே ஜெகநாதனுக்கு வயிறு பகீர் அப்படின்னு இருக்குது. ஏன் அப்படின்னா ஜெகநாதனுடைய தந்தை வந்து உழைத்து குடும்பத்தை காப்பாற்றி மூத்த மகனான ஜெகநாதையை படிக்க வைக்கிறாரு. இன்னும் அவங்களுக்கு ஒரு பையனும் ரெண்டு பிள்ளை மகள்களும் வந்து இருக்கிறாங்க. அவருக்கு தள்ளாத வயது வந்து விட்டது. குடும்பத்துக்கு 1500 ரூபாய் கடனும் இருக்குது. அப்போ தன் மூத்த மகன் ஜெகநாதன் திருமணத்தின் போது கிடைத்த அந்த 2000 ரூபாயையும் அவனுடைய ஜெகநாதனுடைய படிப்புக்காக அவனிடமே கொடுத்துட்டார். அப்போ அவர்களுக்கென்று உள்ள நிலத்திலிருந்து கிடைக்கும் வருமானம் நிறைய போதுமானதாக இல்லை. இந்த சூழலில் தான் ஜெகநாதனுடைய மனம் தன் மனைவி வீட்டார் அவளை பார்த்து தன்னுடைய மனைவி வீட்டார் வந்து அவங்கள பார்த்துக்குருவாங்க. அப்போ பெற்றோருடைய துயரத்தை வந்து பக்கத்தில் இருந்து பார்ப்பதை விட சாவதே மேலு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கார். ஏன்னா மனைவி கொஞ்சம் வசதியானவங்க, அதனால் அவங்க பார்த்துக்குருவாங்க. ஆனால் பெற்றோருடைய கஷ்டத்தை பார்க்கும்போது நம்ம எப்படி வந்து அவங்கள வந்து சமாளிப்பது பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது சாகலாம், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கார். அதனால் மனைவிக்கும் அவங்க அப்பாவை வந்து அவங்க அப்பா தந்தைக்கும் ஒரு கடிதம் எழுதுகிறாரு. ஒரு கடிதம் எழுதும்போது தன் மனைவிக்கு என்ன கடிதம் எழுதுகிறாரு அப்படின்னா, என் அன்பே, நான் பரீட்சையில் இம்முறையும் தவறிவிட்டேன். இனி உன் முகத்தில் வந்து நான் விழிக்கவே முடியாது. தற்கொலை செய்து கொண்டு இன்றிரவு உயிர் விடப் போகின்றேன் அப்படின்னு ஜெகநாதன் தன் மனைவிக்கு கடிதத்தை எழுதுகிறார். இதே மாதிரி தன் அப்பாவுக்கும் ஒரு கடிதம் எழுதிட்டு ரொம்ப சுருக்கமாக எழுதிட்டு ரெண்டு கடிதத்தையும் மடித்து ஒரு உரையில் போட்டு அது மேலே விலாசத்தை வந்து நினைச்சிறாருன்னு எழுதுகிறார். எழுதிட்டு ஒரு விலாசத்தை மட்டும் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய காகித சட்டப்பை காகித அது ஒரு காகிதத்தை மட்டும் வந்து விலாசத்தை மட்டும் நினைச்சிடறாங்கன்னா தன்னுடைய சட்டப்பையில் வச்சுக்கிறாரு. ஏன்னா அதுக்கு வச்சுட்டு போனால் தான் நமக்கு அது சிம் ஏன்னா மரண விசாரணையில் அடையாளம் தெரிவதற்காகத்தான் அந்த காகிதத்தை சட்டப்பையில் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு 9 மணிக்கு தண்டவாளத்தின் மீது குறுக்கே வழி படுத்துக்கிட்டார். தூரத்தில் ரயில் வருவதை பார்க்குறாரு ஜெகநாதன். பெரிய கரிய வடிவமும் கொல்லி கண்களும் உடைய பூதம் பயங்கரமாக உரிமை கொண்டு தன்னை விழுங்க வருவது போல் அவருக்கு தோன்றுது. ஏன்னா இந்த சின்ன வயசுலேயே இந்த கதையை கேட்டதுனால அவருக்கு வந்து அப்படி தோணுது. பேய் கதைகள் நிறைய கேட்டதுனால அதனால் கண்களை வந்து நறுக்கென்று மூடிக்கொள்ள போகும்போது 50 அடி தூரத்தில் ரயில் பாதை ஓரமாக வெள்ளை துணியால் முக்காடு அணிந்த உருவம் ஒன்று இவரை நோக்கி வருவதை பார்க்குறாரு ஜெகநாதன். உடனே அந்த இடத்துலேருந்து போய்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. உடனே எழுந்துறாரு ஜெகநாதன். எழுந்து பாலத்துக்கு அடியில் உள்ள ஒரு வாய்க்காலில் போய் சத்தம் இல்லாமல் போய் இறங்கி அந்த உருவத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த உருவம் ஜெகநாதன் செய்தது போலவே தண்டவாளத்தில் போய் படுத்துக்கிறது. ரயிலில் விழுந்து சாகத்தான் இவன் வந்திருக்கான் அப்படின்னு உணர்ந்த ஜெகநாதன்
ஓடி போய் ரயில் அருகில் வருவதற்குள்ள அவனை இழுத்து கொண்டு வந்து விடுறாரு. 3 ஆண்டுகளாக வேலை கிடைக்காத மகாதேவ ஐயர் தான் ஜெகநாதனால் காப்பாற்றப்பட்டார். மனைவி 2 குழந்தைகளை காப்பாற்ற வழி தெரியாமல் வங்கியில் இருந்த 2000 வைத்து பிழைத்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கருதி தான் அவர் சாக வந்து துணிகிறாரு. 2 பேரும் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. இந்த மகாதேவ ஐயர் வந்து இந்த தற்கொலை முடிவெடுக்க காரணம் என்ன, பிஏ பட்டத்துக்குரிய பத்திரத்தை சர்வகலாசாலை ரிஜிஸ்டாருக்கு திருப்பி கொடுத்துட்டு உயிரை விட்டுறலாம் அப்படின்னு துணிவுடன் புறப்பட்டு வந்துட்டார். அதுக்கு தான் நீங்கள் குறுக்க நின்றுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கதையை சொல்லி முடிக்காரு மகாதேவ ஐயர். உடனே ஜெகநாதனுக்கு சிரிப்பு வருது, சிரிச்சிடுறாரு. 2 பேரும் போய் பாலத்தின் மீது போய் உக்காடுறாங்க. என் கதையை சொன்னால் உமக்கென்ன சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு மகாதேவ ஐயர். சேச்சே, மன்னிச்சிடுங்க, என்னை கொஞ்சம் தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நான் சொல்ல கோவத்தை கேட்டிங்கன்னா நான் சிரிப்பதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஜெகநாதன் சொல்கிறாரு. நானும் போன வருஷம் என்ன செஞ்சேன், சென்ற வருடமும் இந்த வருஷமும் பிஏ பரீட்சைக்கு சென்று தேர்வு எழுதினேன், அதில் நான் தவறிவிட்டேன், தோல்வி அடைஞ்சு விட்டேன். அதனால தான் நான் தற்கொலை செய்யும் நோக்கத்துடனே நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா நீங்களும் வந்து படுத்துக்கொண்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாதன் சொல்கிறாரு. அதனால் நான் பயந்துட்டு நான் கீழே வந்துட்டேன். பிஏ பரீட்சையில் முதலாக தேறிய வந்து நான் தேறியனா இந்த பட்டத்தினால ஒரு பயனும் இல்லை அப்படின்னு கண்டு அதை திருப்பி வந்து எழுச்சியில் அனுப்பிவிட்டு உயிர் துறக்க துணிந்திருக்கையில் தான் அப்படிப்பட்ட பட்டம் கிடைக்கவில்லையே என்பதற்காக நான் தற்கொலை செய்து கொள்ள தீர்மானத்தை எண்ணிய போது என்னை அறியாமல் சிரிப்பு வந்து விட்டது அப்படின்னு ஜெகநாதன் சொல்கிறார். நான் சிரிச்சதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு கேட்காரு ஜெகநாதன். இதை கேட்டோன்னே மகாதேவ ஐயருக்கும் லைட்டாக அப்படி சிரிப்பு வருது. உடனே 2 பேரும் சிரிக்கிறாங்க. கேட்டு பக்கத்தில் இருந்த பூச்சி தவளையெல்லாம் பயந்து வாய முடிச்சான். அருகில் இருந்த புளிய மரத்தில் உறங்கி கொண்டிருந்த ஒரு பறவை கண்விழித்து கிரீச் அப்படின்னு வந்து கத்துது. நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா 2 பேரும் நண்பர்கள் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நண்பர்கள் ஆயிடுறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது தற்கொலை இனத்தை கைவிடுறாங்க. 2 பேரும் நண்பர்கள் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு தன்னிடம் உள்ள அந்த 2000 ரூபாயை வச்சு நம்ம ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவர் ஐயர் சொல்கிறாங்க. கேட்ட உடனே இதை ஜெகநாதன் கேட்டு 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க, போய் ஒரு தொழில் தொடங்குறாங்க. இந்த சமயத்தில் ஜெகநாதனுடைய மனைவியிடமிருந்து ஒரு கடிதம் வருது. என்ன அப்படின்னா, அத்தைக்கு என்னிடம் வந்து எப்போதுமே ரொம்ப பிரியம் இருக்கும், அதை நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இல்லையா. காலத்தில் நான் அவங்களுக்கு பணிவிட செஞ்சதுனால அந்த பிரியத்தை வச்சு 10 மடங்கு வந்து வளர்ந்து விட்டுருச்சு. அதனால் எங்கள் அத்தை வந்து அவங்களுடைய மரண சாசனத்தில் பேங்கில் அவங்க பெயரில் வந்து 3000 ரூபாயை எனக்கு கொடுத்து விட்டதாக எழுதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அதில் வந்து எழுதியிருக்கிறாங்க, அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பணம் வந்து எனக்கு உங்களால் தான் கிடச்சிருச்சு, நீங்கள் மட்டும் அன்றைக்கி என்னை வற்புறுத்தி எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பலைன்னா அனுப்பியிருக்கா விட்டா எங்கள் அத்தைக்கு நான் பணிவிட செஞ்சுருக்கவும் முடியாது, அந்த சந்தர்ப்பமும் கிடச்சிருக்காது, இந்த பணத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாதனுடைய மனைவி செல்லம் வந்து சொல்கிறாங்க. அதனால் இந்த பணம் முழுவதுமே உங்களுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு எழுதுகிறா. நீங்கள் பரீட்சையில் வந்து வெற்றி பெறாவிட்டால் நீங்கள் வந்து பரீட்சை எழுதுனீங்களே, அந்த பரீட்சையினுடைய முடிவு இதற்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பரீட்சையில் வந்து தேறி இருந்தால் சந்தோஷம், இல்லாட்டா நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. பட்டம் பெற்றோர்களும் கூட இந்த காலத்தில் உத்தியோகம் வந்து வேலை இல்லாமல் வேலை உத்தியோகம் வந்து லேசில் வந்து கிடப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன செய்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அதனால் மேலும் நம்ம கை கட்டி சேவகம் செய்யும் பிழைப்புக்கு தங்கள் இயல்புக்கு வந்து உங்கள் இயல்புக்கு வந்து இன்னொருத்தவங்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து சாத்தியமில்லை. எனவே இந்த 3000 ரூபாயையும் மூலதனமாக வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து நடத்தலாம் என்ன அப்படின்னு சொல்கிறா. அடியால் தங்களுக்கு இவ்வளவு தூரம் யோசனை சொல்ல முன் வந்தது தங்களுக்கு பிடிக்காட்டா அதுக்காக என்னை கோவிச்சுக்கொள்வதில் ஒரு பயனும் கிடையாது. தாங்கள் தானே, நீங்கள் தான் என்னை செல்லம் கொடுத்து எனக்கு எடுத்திருக்கீங்க. பிற விஷயங்களெல்லாம் நம்ம நேரில் பேசிக்கிறலாம், சந்திக்கும் போது பேசிக்கிறலாம் அப்படின்னு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சம்பவங்கள்லாம் நிகழ்ந்து 5 ஆண்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மகாதேவ ஐயரும் ஜெகநாதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து மகாநாதன் கம்பேனி அப்படிங்கிற பெயரில் ஒரு புத்தக வியாபாரமும் பிரசுரமும் நடத்தி நல்ல லாபத்தை வந்து சம்பாதிக்கிறாங்க. ஜெகநாதனுடைய தந்தை மட்டும் அப்பா மட்டும் என்னதான் இருந்தாலும் மாதம் மாதம் சம்பளமும் அதன் மீது கொஞ்சம் மேல் வரும்படியும் கிடைப்பது போல் ஆகுமா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே வரார். இதுதான் இதோட அந்த கதை வந்து முடிஞ்சது. தற்கொலை கதை முடிந்தது. இந்த கதையில் பரீட்சையில் வந்து அதாவது வந்து பிஏ பட்டத்தில் பட்டம் வாங்கி தோற்று போன ஒருவருடைய ஒருவரும் அந்த பிஏ பட்டத்தை பெற்று பொருள் தட வழியின்றி தவிக்கின்ற ஒருவரும் தற்கொலை செய்ய துணிகின்ற காட்சியும் இறுதியில் தற்கொலை செய்ய போன இடத்த ரெண்டருமே நண்பர்களாகி அவருடைய வாழ்க்கை உணர்ந்து தொடங்கிய தொழில் தொடங்கி பணம் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிப்பதை பற்றியும் தன்னம்பிக்கையோடு முயன்றால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது அந்த கதை நமக்கு உணர்த்துது. ஆக மொத்தம் தேர்வில் தோல்வி அடைந்தாலும் சரி, பொருள் தேட வழி இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை நமக்கு வந்தாலும் சரி, தற்கொலை அப்படிங்கிறது ஒரு தீர்வல்ல அப்படிங்கிறது அந்த கதை நமக்கு வந்து உணர்த்துது.